அனைவருக்கும் வணக்கம். இப்ப நாங்க பயாலஜில மாடல் பேப்பர் பார்க்க போறோம். வெண்பச்சை நோய் காரணமாக நோய்க்கு காரணமான குறைபாட்டு மூலகம் அல்லது மூலகங்கள். இப்ப வெண்பச்சை நோய் வந்து பொதுவாக முதிர்ந்தலைகள்லயும் ஏற்படும், இளமிலைகள்லயும் ஏற்படும். இப்ப முதிர்ந்த இலைகள்ல வந்து வெண்பச்சை நோய் ஏற்படுத்துறது நாய்தரசனும் மேக்னீசியமும் மா போசணை மூலகங்கள், அதை விட மொலிப்தனமும் நிக்கலும் ஏற்படுத்தும், அது முன் போசணை மூலகங்கள். இளமிலைகள் என்று பார்த்தா சல்பர், அது மா போசணை மூலம் சல்பர் ஏற்படுத்தும். இரும்பு, செப்பு, மேங்கனீஸ் போன்ற நுண் போசணை மூலகங்களும் இந்த குறைபாட்டு. இளமிலைகளோ முதிர்ந்த இலைகளோன்றது எங்களுக்கு இதுல குறிப்பிட இல்லை. இப்ப நாங்க ரெண்டையுமே இதுல கலந்து கொள்ளலாம். இப்ப பொதுவாக வெண்பச்சை நோய்க்கு குறைபாட்டுக்கு காரணமான மூலகங்கள் நாய்தரசன். நாய்தரசன் வந்து முதிர்ந்த இலைகள்ல வெண்பச்சை நோயை ஏற்படுத்தும். மேக்னீசியம், மேக்னீசியமும் முதிர்ந்த இலைகள்ல வந்து வெண்பச்சை நோயை ஏற்படுத்தும். பொட்டாசியம், பொட்டாசியம் வந்து வெண்பச்சை நோயை ஏற்படுத்தாது. இந்த இலை விளிம்புகள்ல இந்த மஞ்சள் கவில நிறமாத போன்றவற்றை ஏற்படுத்தும். மற்றது வேர்கள் இந்த மந்த விருத்திய ஏற்படுத்தும். தண்டுகள் நலிவுட்டதாக காணப்படும் பொட்டாசியம் குறைபாட்டாலும். டி வந்து கல்சியம், கல்சியமும் வெண்பச்சை நோய்க்கு காரணம் இல்லை. இந்த கல்சியத்தின குறைபாட்டில் வந்து இளம் இலைகள் வந்து சுருங்கி காணப்படும். மற்ற முனையரும்புகள் இரத்தல் கொண்ட செயற்பாடு இந்த கல்சியம் குறைபாட்டால நடக்கும். அடுத்த இரும்பு, இரும்பு வந்து இளம் இலைகள்ல வெண்பச்சை நோயை ஏற்படுத்துது. இதுல பாத்தீங்கன்னா நைதரசன், மெக்னீசியம், இரும்பு மூன்றும் தான் வெண்பச்சை நோயை ஏற்படுத்துறியால் நாங்கள் ஐந்தாவது விடை. இப்ப 46வதுக்கு ஐந்தாவது விடை. அடுத்து 47, டிஎன்ஏ நூலகம் ஒன்றை தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய செய்முறை அல்லது செயல்முறைகள் பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை. டிஎன்ஏ லைப்ரரி தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய செய்முறை கேட்டிருக்கு. இதுல என்ன செய்யறதுன்னா மாற்றம் செய்யப்பட்ட கலங்களுக்கு, மாற்றம் செய்யப்பட்ட கலங்கள்ல ஜீனோம்ல வேறு டிஎன்ஏ துண்டுகளை, வெவ்வேறான டிஎன்ஏ துண்டுகளை இந்த கலங்கள் வந்து காவிக்கொண்டு செல்லும். இந்த காவிக்கொண்டு செல்வ கலங்களோட சமுதாயங்களை தனிமைப்படுத்தப்பட்டு வேறு வேறா வளர்க்கிறது. இதைத்தான் நாங்கள் இந்த சமுதாயங்கள தொகுப்பு தான் நாங்கள் சொல்றது ஜீனோமுக்குரிய டிஎன்ஏ லைப்ரரி, டிஎன்ஏ லைப்ரரி சொல்ற டிஎன்ஏ நூலகங்கள். இதுல தெரியும் மாற்றி கலங்கள் எடுத்து அதிலிருந்து தனியா பிரித்து கொடுக்கப்பட்ட டிஎன்ஏ துண்டுகளை எடுத்து அந்த டிஎன்ஏ துண்டுகளை அந்த கலங்களோட பொருத்தி தனித்தனி சமுதாயமா இங்க வளர்க்கப்படுது. இதைத்தான் சொல்றது டிஎன்ஏ லைப்ரரி. இப்ப இங்க நடக்கிற செயற்பாடு பாத்தீங்கன்னா டிஎன்ஏ வெட்டுதல். இந்த டிஎன்ஏ வெட்டுதல் என்ற செயற்பாடு இங்க நடக்குது. இந்த டிஎன்ஏ எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக இங்க வெட்ட போயினா இந்த டிஎன்ஏ வெட்டுதல் நடக்குது. டிஎன்ஏ பிரித்தெடுப்பு, டிஎன்ஏ பிரித்தெடுப்பு நடக்குது. டிஎன்ஏ பிரித்தெடுத்துதான் டிஎன்ஏ வெட்டுதல் செயற்பாடு நடக்குது. பொலிமரேஸ் சங்கிலி தாக்கங்கள், இங்க பொலிமரேஸ் சங்கிலி தாக்கங்கள் எதுவும் நடைபெறல. அதாவது டிஎன்ஏ பகர்ப்புல பொலிமரேஸ் ரியாக்ஷன் எல்லாம் இருக்கு. டிஎன்ஏ துண்டுகளை இணைத்த இந்த டிஎன்ஏ துண்டுகள் வெக்டர்ஸோட காவுர கலங்களோட இங்க இணைக்கப்படுது. டிஎன்ஏ லிகேஸை பயன்படுத்தி இணைக்கப்படுது. அந்த செயற்பாடு இங்க நடக்குது. டிஎன்ஏ மூலத்தொடரொடங்கை தீர்மானித்தல், டிஎன்ஏ மூலத்தொடரொடங்கு இங்க தீர்மானித்தல். இந்த செயற்பாடு, இந்த செயற்பாடு படிமுறையில நடைபெற இல்லை. இணைச்சிட்டு இதை தனிமைப்படுத்தி இந்த சமுதாயங்களை தனிமைப்படுத்தி தனித்தனிய வளர்க்கின. இதைத்தான் டிஎன்ஏ லைப்ரரின்னு சொல்றது. இதுல என்னென்ன செயற்பாடு நடக்குது, டிஎன்ஏ வெட்டுதல் நடக்குது, டிஎன்ஏ பிரித்தெடுப்பல் நடக்குது, அதை விட டிஎன்ஏ துண்டுகளை இணைக்கிற செயற்பாடு நடக்குது. மூன்று செயற்பாடும் இந்த டிஎன்ஏ நூலகத்தை தயாரிக்கும் போது நடைபெறுது. அப்பே பிடி மூன்று வே பிடி சரி என்றால் முதலாவது விடை. அப்ப 47வதுக்கு முதலாவது விடை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா விளக்கமா இந்த செயற்பாடு எப்படி நடக்குதுன்றது விளக்கமாக தந்திருக்கு. அடுத்தது 48வது கேள்வி.
பின்வருவனவற்றில் இலங்கையில் காணப்படும் ஆக்கிரமிப்பு இனம் அல்லது இனங்களை தெரிவு செய்க. ஆக்கிரமிப்பு இனம் என்றா ஒரு இனம் வந்து இன்னொரு புவியியல் பிரதேசத்தில இருந்து மனிதந்த செயற்பாடு காரணமாக அதன் இயற்கையான பிரதேசத்துக்கு அப்பாட அறிமுகம் செய்கிறது. வேறு ஒரு இன சூழல்ல இந்த இனம் போய் வாழ போகுது. இது வந்து தற்செயலாகவும் நடக்கலாம் அல்லது திட்டமிட்டும் மேற்கொள்ளலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு இனங்கள் என்னென்னன்னு கேட்டது. இத்தியோபிஸ், இத்தியோபிஸ் வந்து அம்பிபியால முதல் தோன்றின ஒரு கால்களற்ற ஒரு குழு உருவான அங்கி. இது வந்து இப்ப இச்ச இனமாத்தான் இருக்கு, ஆக்கிரமிப்பு இனம் இல்லை, இச்ச இனம். இது ஒரு கதை, ஒரு காலத்துல வந்து பறந்து காணப்பட்டது, இப்ப ஒரு சில மட்டுப்படுத்த விட்டங்கள்ல தான் காணப்படுறது. நாங்க இச்ச இனம்னு சொன்னோம். இத்தியோபிஸ் வந்து இச்ச இனமாத்தான் காணப்படுது. லிங்கியுலா, லிங்கியுலான்னு வந்து தமிழ்ல நாங்க லாம்பு சிம்பியன்னு சொல்றோம். இதுவும் எச்ச இனம், லிங்கியுலா லாம்பு சிம்பி. இது வந்து தமிழகம் கூட மட்டும்தான் இப்ப காணப்படுது. நைட் ஃபிஷ், இது வந்து புளோரிடாவில இருக்கிற ஒரு ஆக்கிரமிப்பினம். லண்டனா, லண்டனான்னு சொல்லு நாய் உண்ணி, இதுவும் ஒரு ஆக்கிரமிப்பினம். இந்த இது சுரக்கிற நஞ்சு வந்து பல தாவரங்கண்ட வித்து முளைக்கிறது எந்நாட்டுக்கண்ட வளர்ச்சியை வந்து பாதிக்கும். இதுவும் ஒரு ஆக்கிரமிப்பினம். சுனரேஷியா, சுனரேஷியாங்க வந்து ஒரு மேங்குரூவ் கண்டல் தாவரம். மேங்குரூவ் வெப்புலன்னு சொல்றது பொதுவாக. இது ஒரு எக்ஸ்டிங்கி ஸ்பீசி, அழிவடைந்த இனம். இது கேட்டது ஆக்கிரமிப்பினம். ஆக்கிரமிப்பினம் என்று பார்த்தால் இந்த நைட் ஃபிஷும் லண்டனாவும் சியும் டியும், சியும் டியும் என்றால் நாலாவது விடை. 48வதுக்கு 4வது விடை. அடுத்தது 49வது. வைரோய்ட் எனப்படுவது, வைரோய்ட் எனப்படுவது, வைரோய்ட் என்றால் ஒரு சிறிய பாதுகாப்பு படையால பாதுகாப்பு புரத உரை இல்லை. இங்க புரத உரையற்ற ஒரு நிர்வாண ஆரணைய மட்டும் கொண்ட துணிக்க நாங்க வைரோய்ட்னு சொல்றோம். இது விருந்தி வழங்கி கிழங்கல்ல இருக்கிற வளங்களை பயன்படுத்திதான் அவற்றுக்குள்ள விருந்து வாங்கி கிழங்குகளுக்குள்ள மட்டும்தான் இது பெருக்கம் அடையும். இருந்தாலும் இந்த வைரோய்ட் வந்து எவ்வித பரம்பரை இலகையும் வந்து கொண்டிருக்காது. அது பெருகிறதுக்கு வந்து தேவையான சமிச்சையில மட்டும்தான் இந்த வைரோய்ட் வந்து காவும். இது தாவரங்களில தான் பொதுவாக தொற்று, எந்த அங்கிகளிலையும் தொற்று அடைந்ததாக இதுவரை இந்த ஆதாரமும் இல்லை. இந்த வைரோய்ட் பற்றிய பாப்பம் கூட்டுக்கிறோம். முதலாவது இது ப்ரோகரியோட்டா. இது ப்ரோகரியோட்டாவோ யூகரியோட்டாவோ எந்த கூட்டத்திலையும் உள்ளடக்க முடியாது. பி வந்து புறபோசனைக்குரிய போசனை முறையை கொண்டது. புறபோசனைக்குரிய போசனை முறை, போசன முறையை பற்றியே நீங்க சொல்ல முடியாது. உயர் தாவரங்களில் தொற்று, இது வந்து உயர் தாவரங்களெல்லாம் தொற்றும், வேறு எந்த அங்கேயும் தொற்றுதா இந்த ஆதாரம் இல்லை. நிர்வாண டிஎன்ஏ மூலக்கூறு ஒன்றை கொண்டிருக்கும். சரி, ஒரு நிர்வாண டிஎன்ஏ ஆர்என்ஏ, சோ ஆர்என்ஏ மூலக்கூறை தான் கொண்டிருக்கும். அடுத்து ஒரு கொழுப்பமில மூலக்கூறையும் ஒரு புரத உரையும் கொண்டிருக்கும். இங்கு புரத உரை அற்றது, நிர்வாண ஆர்என்ஏ மட்டும்தான் இந்த வைரோட்டில இருக்கு. அப்ப இந்த சரியான விடையன்னு பாத்தீங்கன்னா உயர் தாவரங்களில் தொற்றும் அடுத்தது நிர்வாண ஆர்என்ஏ மூலக்கூறை கொண்டிருக்கும். அப்ப சியும் டியும் சரியான விடை. கூட்டுபடியால் விடை 4. அதுல ஒப்பிட்டு பார்த்துருக்கு, வைரஸ் வைரோய்ட் பிரயோன் எல்லாம் ஒப்பிட்டு ரீதியா பார்த்துருக்கு. இல்ல தெரியும் அவன் கட்டமைப்பையும் பெற்று. அடுத்தது 50வது கடைசி கேள்வி பார்ப்போம். கடைசி கேள்வி, நவீன சமூகத்தில் அறுவடைக்கு பின்னான உணவு நெற்காப்பில் பயன்படுத்தப்படாத முறை அல்லது முறைகளை தெரிவிக்க. இது வந்து 10ஆம் பாடத்துல அநேகமானவங்க இந்த 10ஆம் பாடத்தை படிச்சிருக்க மாட்டீங்க. ஏற்கனவே ஒரு சுகமான பாடம் 10ஆம் பாடம் வாசிச்சா, சுகமான வாசிச்சாலே விளங்கிக் கொள்ளலாம். அந்த அறுவடைக்கு பின்னான உணவு விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுல கணக்கு இருக்கு. நவீன சமூகத்தில் அறுவடைக்கு பின்னான உணவு நெட்காப்பில் பயன்படுத்தப்படாத முறை அல்லது முறைகள், நவீன சமூகத்துல பயன்படுத்தப்படாத முறையை கேட்டிருக்கு. ஏ வந்து பாரம்பரிய மாற்றியமைக்க
நவீன சமூகத்துல பயன்படுத்தப்படாத முறை என்றால் பாரம்பரிய மாற்றி செய்யப்பட்டாங்க பயன்பாடு, இது அறுவடைக்கு பின்னது பயன்படுத்துறது இல்லை. அதை விட உலர்த்தல் வந்து இப்பவும் நெல் அளவுல உலர்த்த பயன்படுத்தும், பாச்சரேற்றம் வந்து நவீனதுல அறுவடைக்கு பின்னர் பயன்படுத்தப்படுது, கதிர்பரிகரிப்பு அறுவடைக்கு பின்னர் பயன்படுத்தப்படுது. உப்புடல் வந்து இறைச்சியில்தான் பொதுவாக உப்புடுங்க. இப்ப நவீன சமூகத்துல அந்த உப்புடல் வந்து பயன்படுத்தப்படுவது இல்லை. பயன்படுத்தப்படாத முறை என்று கேட்டால் ஏயும் டியும், ஏயும் டியும் என்றால் விட அஞ்சாவது. இப்ப 50 கேள்வி வந்து பார்த்துட்டோம், 50 கேள்விக்கும் என்ன மாதிரி என்னென்ன விட ஏன் சரி ஏன் பிள்ளை என்றதெல்லாம் பார்த்துட்டோம். இதோட இந்த மாடல் பேப்பர், இந்த செஷனோட இந்த மாடல் பேப்பர் எல்லாம் உள்ளா முடியுது. வேறு ஒரு எக்ஸாம் பேப்பரோட மீண்டும் சந்திப்போம். நன்றி.